ஸோ சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே, அதனால் இங்கே வந்து நார்ஃபோக்கில் வந்து இங்கே டூலிப் கார்டன் வந்து போட்டிருக்காங்க, அந்த ஃபீல்டு மாதிரி இருக்கும். ஸோ வந்து யூகேல வந்து கொஞ்சம் நார்ஃபோக் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய டூலிப் கார்டன்ஸ் இருக்கு, பட் இது கொஞ்சம் நல்ல பெரிய ஃபீல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லாஸ்ட் இயர் போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டூலிப் கார்டன் வந்து எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் போகிற அந்த வீக்கெண்ட் வர பார்த்திங்கன்னா ஃபுல் மழைன்னு போட்டிருக்காங்க, பட் தேங்க்ஃபுல்லி நாங்கள் அந்த ஃபீல்டுக்கு நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே இருந்து ஒரு 1 hour நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து சுத்தமாக மழையே இல்லை. ஸோ ஆனால் போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அன்றைக்கி. கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூகே வெதர் தான் உங்களுக்கு தெரியுமே, கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுச்சு, மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அந்த M25 போகாமல் கொஞ்சம் அந்த மாதிரி கண்ட்ரி சைட் ரூட் எடுத்து போனோம். ஸோ அதனால் ஆனால் சூப்பராக கொஞ்சம் காற்றோட்டமாக நல்லா சூப்பராக சன்ரூஃபெலாம் திறந்து விட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த டிரைவ் வந்து, அந்த சைடு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நார்ஃபோக் போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெட்டிங் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு M25 அப்புறம் M11 அந்த ஸ்டான்ஸ்டர்ட் ஏர்போர்ட் தாண்டி நேராக போக வேண்டியது தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரி அங்கே நார்ஃபோக்குக்கே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு சும்மா நாங்கள் ஒரு லஞ்ச் மட்டும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு, ஸோ அங்கே நார்ஃபோக் இதுதான் டவுன், இப்போ நாங்கள் போகிறது தான் நார்ஃபோக் டவுன். ஸோ நார்ஃபோக் டவுன்லேருந்து ரொம்பவே பக்கம் தான், ஒரு அங்கேருந்து ஒரு 10 minutes டிரைவ் தான் அந்த நார்ஃபோக் டூலிப் கார்டன், அது கிங்ஸ் லென்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது ரொம்ப பக்கம் தான் அந்த நார்ஃபோக் டவுன்லேருந்து. ஸோ இந்த நார்ஃபோக் டூலிப்ஸ் நீங்கள் விசிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 10 days தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போ டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ அந்த இது அந்த ஃபார்ம் ரெடியாக இருக்குது விசிட் பண்ணுறதுக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு எவ்வளோ 6.5 pounds இல்லை 7 pounds தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் டிக்கெட்டும் அந்த கார் பார்க்கிங்க்கு ஒரு டோக்கனும் டிக்கெட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ நீங்கள் அங்கே வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த ஃபார்ம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அந்த ஃபீல்டு மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேசிக் அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாப்பாட்டு கடை எல்லாமும் இங்கே போட்டிருக்காங்க ஸ்டால்ஸு. ஸோ அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டூலிப் கார்டன் டூலிப் ஃபீல்டு வந்து நாங்கள் பார்க்குறோம் யூகேயில். ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக ஆம்ஸ்டர்டாம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீ அங்கே போக தேவையில்லையே, இங்கேயே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். Please do not pick the tulips. Do not cross the rosa. Oh, apdi. நிஜமாக சொல்லணும்னா அந்த டூலிப்ஸ் வந்து அப்படியே இந்த படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரியே இருந்தது. ஸோ கேமரா ஒன்றும் ஜஸ்ட்டாக ஒன்றும் கலர் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை, நிஜத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ஸ்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் லைக் இந்த மாதிரி எல்லோ கலர்ஸ் அந்த சைடு ஆரஞ்ச், அந்த மாதிரி ரெட்டு, பர்பிள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம எல்லா கலர்ஸும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பல்பு மாதிரி பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ சில எல்லோ வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரெட்டெல்லாம் நல்ல ஹைட்டு. ஸோ எல்லாம் எல்லாமே நாங்கள் போய் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த ரெட் கலர் சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக, அங்கே ரெட்டு பிரைட்டாக இருக்குல்ல பார்த்துமா. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு. ஸோ இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா லேன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு 10 to 15 lanes கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ், எல்லோ, ரெட், பர்பிள்லாம் சொன்ன மாதிரி ஆரஞ்ச் இதெல்லாம். ஸோ சில இதெல்லாம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக டூலிப்ஸ் மாதிரி இல்லை, ஸோ சும்மா ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அந்த மற்ற கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது காமிக்கிறேன். இந்த டிக்கெட் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த என்ட்ரி டைமிங் இருக்கும். ஸோ அந்த என்ட்ரி டைமுக்குள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம், அது யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணோம்.
யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு பூலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ போகிற மாதிரி ஒரு வீடியோ, வர்ற மாதிரி வீடியோன்னு மாற்றி மாற்றி நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இன் கேஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஸோ நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி நம்ம டூலிப் கார்டன்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த டைமில், இந்த சம்மர் டைம், இந்த ஸ்ப்ரிங் டைமில் தான் இது ரொம்ப இந்த ஃபார்ம்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து உங்கள் பேரண்ட்ஸ் யாராவதுலாம் வராங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இதை பார்த்து. நல்லா ஹைட்டாக நிற்கிது இது, அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. எல்லோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இந்த ரெட் கலர்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் வந்து இங்கே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரோன்ஸ் வந்து அலௌடு இல்லைன்னு போட்டாங்க. ஸோ இங்கே வந்து நல்லா இருந்துச்சு ஃபீல்டு. ஸோ ட்ரோன் மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு அந்த சீனிக்காக ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம். ஸோ அதனால் அந்த அது மட்டும்தான் ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு இந்த டூலிப் கார்டனில். என்னம்மா பரவாயில்ல சாந்தி, பரவாயில்ல. எங்க அம்மாவே இதை விட ஒரு அழகான பூ எப்படி போட்டேன் பாத்தியோ இல்லையா விட்டு. இன்னும் ஓப்பன் ஆகல நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுலேயும் நல்லா இருக்கு பூலாம். யூ வாண்ட் டு கோ டு இன்சைட் திஸ் இல்லை அங்கே போகலாமா? எங்கே பாப்போம். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரெண்டு மூணு லேன்ஸ் தான் வந்து நல்லா ஃபுல்லாக க்ரோ ஆகிருந்தது. பட் அதை விட்டால் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க நிறையா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரெட் வந்து கொஞ்சம் பேக் டு பேக் கண்டினியூஸ் லேன்ஸ், ஒரு 10-11 லேன்கிட்ட ரெட் இது கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரெட் வந்து எல்லாமே நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஒன்று பெரிய பெரிய பல்பு பல்பு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதே போல் எல்லோ கலரும் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஃபேவரட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோ அண்ட் ரெட்டு தான். எனக்கு ஒன்றும் ஆரஞ்சு ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கல. அந்த பர்பிளும் ஓரளவுக்கு சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மற்ற கலர்ஸ்லாம் வந்து பார்க்கறது சூப்பராக இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த போலன் அலர்ஜிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ளவர்ஸ் கிட்ட போகாதீங்க. எங்கள் அம்மாக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ளவர்க்குள்ளே நின்று ஃபோட்டோலாம் எடுத்தப்போ வந்து லைட்டாக அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக கண் இரிட்டேஷன் மாதிரி ஆகிடுச்சு, அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன மினி வேன்ஸில் கொஞ்சம் ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவுமே ஆக்சுவலி ட்ரை பண்ணல. பட் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க போயிட்டு வந்துட்டு இங்கே எதுவும் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வரீங்கன்னா இட்ஸ் பெட்டர் லைக் நீங்கள் நார்ஃபோக் டவுன்லேயே வந்து ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு நம்ம இந்தியன் இதுன்னு இல்லை, பட் ஏதாவது பீஸா அந்த மாதிரி வேணால் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் அங்கேயே எங்கேயாவது சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லா ஒரு ஈஸியாக ஒரு 2 hours நல்ல ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து நீங்கள் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூகேலேருந்து இந்த டூலிப்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நார்ஃபோக் டூலிப்ஸ் தான் வரணும்னு இல்லை. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு இந்த மாதிரி நிறையா டூலிஸ் டூலிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பெரிய இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிறது ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நார்ஃபோக் டூலிப்ஸ் வந்து நான் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.